ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மாதம் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு சுயதொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம். சுயதொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய டைப்ஸ் ஆஃப் தொழில்கள் இருக்குது. ஸ்மால் ஸ்கேல்லேருந்து லார்ஜ் ஸ்கேல் வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறோமோ அந்த அளவுக்கான ப்ராஃபிட் தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இல்லாமல் நிறைய தொழில்கள் இருக்குது, அதுலேருந்து அதிகமான லாபங்களும் எடுக்கக்கூடிய தொழில்களாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கிழத்து ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் பேச்சாக கிடச்சிரும். ஸோ கான்செப்டில் போயிடலாம். 3D எஃபெக்சிவ் ஃப்ளோரிங், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புதுமையான தொழில். இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து நம்மளுடைய ஊருங்களில் வந்து நிறைய பேர் எடுத்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கான்ட்ராக்ட் பேஸில், ஃப்ரீலான்சிங் பேஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது என்ன கான்ட்ராக்ட் பேஸில், ஃப்ரீலான்சிங் பேஸில் அப்படின்னா, இதுக்கு மேனுஃபேக்சரிங்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கி டீலர்ஷிப்பாகவோ ஃப்ரான்ச்சைசியாவோ ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பண்ணுவாங்க. இந்த 3D எஃபெக்சிவ் ஃப்ளோரிங் அப்படின்றது ஒன்று ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான டிசைன்ஸு, நம்ம செலக்ட் பண்ணுற டிசைன்ஸை அவங்களோட ரூமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஃப்ளோரிங் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் ஸோ இவங்கக்கிட்ட காமனான டிசைன்ஸும் இருக்கும். அந்த காமனான டிசைன்ஸ் இல்லாமல் எஃபெக்சிவ் ஃப்ளோரிங்க்கு நம்ம ஏதாவது இன்புட் கொடுக்குறோம், ஏதாவது டிசைன்ஸ் வேணும் சொல்கிறோம் அப்படின்னா அந்த டிசைன்ஸும் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதை எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 hours வந்து பர் கோட், அதாவது 8 மணி நேரம் கேப் விட்டு இந்த ஃப்ளோரிங் நம்ம பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த எஃபெக்சிவ் ஃப்ளோர் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து கம், அந்த ஃப்ளோரிங் கம் இருக்கும், அதாவது கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரிங் கம் இருக்கும். அந்த கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஊற்றி ஃபுல்லாக வந்து ஈவனாக ரப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிங் உங்களுக்கு போடுவாங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய திக்னஸ் வந்து 4 mm திக்னஸ் இருக்கும். இது ஃபுல் ஃப்ளோரிங்குமே நம்ம எப்படி ஒரு கான்க்ரீட் ஃப்ளோர்ஸ் நம்ம போடுவோம் அந்த மாதிரி கான்க்ரீட் ஃப்ளோர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எஃபெக்சிவ் பெயிண்ட் இருக்குது, அந்த பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ளூ டைப் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் லாஸ்ட்டாக ஊற்றுறது தான் அந்த எஃபெக்சி ப்ளூ. அதை ஊற்றும் போது தான் உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன டிசைன்ஸ் அதில் போடுறீங்களோ அந்த வால்பேப்பர்ஸ் நம்ம அதில் ஸ்டிக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது அப்படியே வெளியே 3D மாதிரி பிரதிபலிக்கிறது எல்லாமே உங்களுக்கு அது தான் கொடுக்குறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4-5 coat வரைக்கும் டைப்ஸ் இதில் இருக்குது. ஒன்றொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா கான்க்ரீட் ஃப்ளோரிங்ஸ் உங்களுக்கு முடித்ததும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக க்ளூஸ் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணுறது, ஃபைனல் கோட் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃப்ளோரில் நம்ம செய்யணும். அப்போ தான் அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இதோடைய லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நார்மல் வால்பேப்பர் மாதிரி இது கிடையாதுங்க எஃபெக்சிவ் ஃப்ளோரிங்கிறது. இதுக்கு ட்ரைனிங்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக இதோட ப்ராஃபிட் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 400-1000 rupees வரைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ப்ராஃபிட் வந்து இதை கன்சிடர் பண்ணுறாங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது 150 rupees வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு மார்ஜின் அப்படின்றது எடுக்க முடியும். இப்போது ஒரு சிம்பிளான நார்மலாக ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸ் வந்து அவங்க வீட்டுங்களில் வந்து போட்டுப்பாங்க. எஃபெக்சிவ் ஃப்ளோரிங்கை பொறுத்தளவுக்கு இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃப்ளோரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளோட வீட்டுங்களில் ஃப்ளோர்ஸில் நம்ம போடுறோம், இப்போ பாத்ரூம்ஸில் போடுறோம்னா நம்ம நார்மலாக என்ன ஒரு பாத்ரூம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்ரூமில் டைல்ஸ் கரைகள் படிய ஆரம்பிக்கும். நமக்கு வந்து என்ன தான் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணாலுமே அந்த பளிச்சின்னு ஃபஸ்ட்டு லுக்குன்றோம் இல்லைங்களா, அந்த லுக் அதில் கிடைக்காம இருக்கும். இந்த எஃபெக்சிவ் ஃப்ளோரிங் பாத்ரூம்ஸ்குள்ளே நம்ம போடுறோம் அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் சிம்பிள் மெயின்டெனன்ஸ் நம்ம எப்படி வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா அதோட கலர்ஸ் எதுவுமே ஃபேட் ஆகாது, அது அப்படியே நேச்சுரலாக நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீச் வியூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பீச் வியூ இருக்கிறத அப்படியே நம்ம 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆனாலும் இது எதுவுமே போகாமல் அப்படியே அந்த பீச் வியூ உங்களுக்கு இருக்கும். அதுதான் இதோடைய பெரிய ஹைலைட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் ஒரு ஃபேமிலி அவங்க போடணும் அப்படின்னாலும் அந்த பட்ஜெட்லேயும் இருக்குது, அப்பர் மிடில் கிளாஸ்லேயும் இருக்குது. அதே போல் கமர்ஷியலாக இண்டஸ்ட்ரியலில் நமக்கு வந்து கான்ஃபரன்ஸ் ரூம் மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்வியூ ரூம்ஸ் மட்டும் போடணும், ஹாலில் மட்டும் போடணும் அப்படின்னாலும் இதை வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 square feet அளவுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் அப்படின்றது இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து நம்ம எடுக்க முடியும்.
இதை எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். கமர்ஷியலாகவும் இண்டஸ்ட்ரியலாகவும் ஃப்ளோரிங் போடுற எல்லா இடத்துலையுமே இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பியூட்டி பார்லரோ இல்லை நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு கிளினிக்கோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆஃபீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இடத்துங்களில் கஸ்டமர்ஸ் டெய்லி வந்துட்டு போவாங்க. இப்போ அப்படி போகும்போது நல்ல எம்டியான காலியான ஹால் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளசண்டான ஃபீலிங்ஸ் நமக்கு தராது. ஒரு பியூட்டி பார்லர் இருக்கும் போதே ஒரு 4-5 மாடல்ஸ் வச்சு அந்த இடத்துல 4-5 கலர் ஃபுல்லான பிக்சர்ஸ் வச்சுருக்கணும். அதே போல் ஒரு கிளினிக் அப்படின்னா ஒரு குழந்தைங்களோட கிளினிக், பீடியாட்ரிக் கிளினிக்னா அதுக்கேற்றமான பிக்சர்ஸ், டிசைன்ஸு, வெரைட்டிஸு, டாய்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரிலவெண்ட்டான எஃபெக்டிவ் ஃப்ளோரிங் வந்து கண்டிப்பாக கமர்ஷியல்லையும் இண்டஸ்ட்ரியிலையும் போடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸில் அதேமாதிரி போடுவாங்க. ஹோம் வீடுங்களில் வந்து ஒரு ஏரியா மட்டும் நமக்கு வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல போடுவாங்க. ஹால் மட்டும் அப்படின்னா ஹாலில் போடுவாங்க. ஆஃபீஸில் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெயினான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஒரு 15 வருஷம் ஆனாலும் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக உடச்சி எடுக்கும் போது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்பேப்பர் அதுவே தானாகவே உறிஞ்சி வந்துடும். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வால்பேப்பர் போடுறோம் அப்படின்னா கூட 2-3 வருஷத்துக்கு மேலே வால்பேப்பர் தாங்காது. இதோடைய லைஃப், அந்த லைஃப்கேற்ற நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த அமௌண்ட், அதை தான் எல்லாருமே வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 பேர் மேன் பவர் உங்களுக்கு தேவை. ஸோ 2 பேர் மேன் பவர், அதில் ஸ்கில்டு பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஸ்கில்டு பர்சன் இருந்தால் தான் இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸ்கில்டு பர்சனுக்கு நம்ம சேலரி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரைனிங்காக போயிட்டு இந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, என்னென்னலாம் இதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ரா மெட்டீரியலை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக இது எஃபெக்டிவ் ஃப்ளோர் பெயிண்ட்னு கிடைக்கும். இந்த எஃபெக்டிவ் வந்து ரெசின் ப்ளூ அப்படின்றது கிடைக்கும், கான்கிரீட் ஃப்ளோரிங் தான். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பெயிண்டிங்ஸ், கலர் பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது இல்லாமல் நல்ல டெக்கரேட்டிவான உங்களுக்கு 3D ஃப்ளோரிங் வால்பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிள் தான். நீங்கள் ஒரு யூனிக்காக உங்களுக்குன்னு யூனிக்காக கான்டென்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போது இதை நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அதையும் நான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் 3D எஃபெக்டிவ் ஃப்ளோரிங் பண்ணலாங்க. எப்போ நீங்கள் பண்ணலான்னா ஒரு மேனுஃபேக்சர்ஸ், ஒரு டீலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங்காக ஜாயின் பண்ணுறீங்க, அவங்களோட ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடுகளில் ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க எஃபெக்டிவ் ஃப்ளோரிங், அந்த மாதிரி ஒரு 10-20 கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ், அந்த மெட்டீரியல்ஸ் சாம்பிள்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சாம்பிள்ஸு, அந்த மாதிரியான பிக்சர்ஸ் வச்சு உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, உங்ககிட்ட வெப்சைட் இருந்தால் வெப்சைட், எப்படி உங்களை ரீச் பண்ணுறது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு தேவை, இந்த மாதிரியான ஒரு காமன் டீட்டெயில்ஸ் போட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு நீங்கள் யூடியூப் ப்ரொமோஷன்ஸ்லையோ, இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ, ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ்லேயோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்கறது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இன்டீரியர் டிசைனர்ஸ், அவங்கக்கிட்ட உங்களோட கோட் கொண்டு போய் போர்ட்ஃபோலியோ கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடு பண்ணி தான் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸோடைய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற, அவங்க கேட்குற கேள்விங்களுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துகிட்டு இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்னஸ் இந்த பிஸ்னஸில் எடுக்க முடியுங்க, உங்களால் ப்ராஃபிட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.